அடலசன்ட் ஏஜை ரீச் பண்ணுறப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்படுற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு 40 இயர்ஸில் நம்மளோட மென்ஸ்ட்ரேஷன் வந்து முடிய போகுது, எண்ட் ஆக போகுது அப்படின்றக்கிறப்போ அவங்களுக்கு ஏற்படுற மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் பார்க்குறீங்க மேம்? மெனோபாஸ் அது வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் பீரியடுன்னு அர்த்தம். மெனோபாஸ் அப்படின்னா பீரியட்ஸ் நின்றுச்சு ஃபார் மோர் தென் 12 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே பீரியட் வர்றது கம்ப்ளீட்டாக நின்றுச்சு அப்படின்னா மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியாவில் யூஸ்வலாக பிட்வீன் 40 to 45, சம்டைம்ஸ் அப் டு 50 இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இது நடக்கிற சமயம் இதுக்குமே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே பெரிமெனோபாஸ்ன்னு ஆரம்பிச்சிடும். இதில் நிறைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும், அதில் மென்டல் சிம்டம்ஸ் என்னென்னா பிரெயின் ஃபாகுன்னு இருக்கும், நிறைய மறந்து போயிடும், பேர் டக்குன்னு ஞாபகம் வராது, கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குமா இருக்கும், பிரெயினோட ஆக்டிவிட்டியை ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவுமே பயாலஜிக்கலி மீடியேட்டட். ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் பற்றாக்குறை, அதோட எஃபெக்ட் ஆன் த பிரெயின் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸில் இருக்கும். நிறைய அழுக, இரிட்டபிலிட்டி, கோபம், ஆங்ஸைட்டி, பயமாக, பயம் தேவையே இல்லாமல் நல்ல போல்டாக இருந்திருப்பாங்க, காரை ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க, நல்ல போஸ்டில் இருப்பாங்க, ஆனால் இந்த மெனோபாஸ் டைமில் படக்கடான்னு வருது, பயமாக இருக்குதுன்னு புதுசு புதுசாக சிம்டம்ஸ் வந்துட்டுருக்கும். இது என்ன அப்படின்னா இது நார்மல்னு இல்லை, ஈஸ்ட்ரஜன் கம்மினால் வர சிம்டம். பட் நீங்கள் போய் இசிஜி எடுத்தால் நார்மல்னு இருக்கும், எக்கோ கார்டியோகிராம் நார்மல்னு இருக்கும், எல்லோரும் கார்டியாலஜிஸ்ட் போவாங்க படப்படன்னு வருது அப்படின்னு. ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் பீரியட்ஸ் நிற்க போகிறப்ப. இது ஒன்று. இன்னொன்று வந்து நமக்கு நம்மளோட சைல்ட் பேரிங் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்று. பட் இது நேச்சரோட வே என்ன அப்படின்னா குழந்தை பெக்கிற வேலை முடிஞ்சிட்டு அடுத்து ஆத்தா டூ அப்பத்தா. அப்போ நம்ம பெற்றுட்டேன்னா நம்ம குழந்தையோட குழந்தைய யார் பார்க்குறது? ஸோ இது நேச்சரே இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். போதும், உன்னோட ரீப்ரடக்டிவ் ஏஜுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு மெச்சோர் ஃபீமேலாக சொசைட்டிக்கு கைடன்ஸ் ரோலுக்கு மாறுற ஒரு டைம் இது. முக்கியமான டைமு. பட் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஹெச்ஆர்டி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு இருக்குது இப்போ. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கைனகாலஜிஸ்ட் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் இது.